வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கவி உலகம். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது சூடாக இருக்கப்பே ஒரு 4-5 பல் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட போட்டுக்கோங்க. அது கூடயே சூட்டோடையே கொஞ்சம் சோம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சோம்பு எதுக்காகனா நல்லா வாசனையாகவும் இருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம குழம்போட மெயின் புளி. புளியை தனியாக ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 10 கருகப்பிள்ளை இலை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வடைசட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்னென்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ரொம்ப காய விட வேணாங்க, லேசாக காஞ்சிருக்கப்பையே நம்ம வெந்தயம் போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப காஞ்சிருச்சுன்னா வெந்தயம் கரிஞ்சிடும். ஸோ லேசாக காஞ்சிருக்கப்பையே கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் கடுகு சேர்ப்பேன் எப்பயுமே மீன் குழம்புக்கும், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருகப்பிள்ளை ஒரு கொத்து இல்லைனா 2 கொத்து கருகப்பிள்ளையை போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சா அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளி, அதை சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தக்காளி வெங்காயத்தையும் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க. இது ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க. அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து குழஞ்சி நல்ல ஒரு வாசம் வரும். உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் புளிக்குழம்பு மசாலா கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அடுப்பை மூடி வச்சுருங்க, அதாவது குண்டாவை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். கொதிச்சா தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புளி, அந்த புளியை குழம்புல ஊற்றிடுங்க. குழம்புல ஊற்றி ஒரு கிண்டி கிண்டிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், புளி பத்துதான் இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக தான் இருக்கும், நம்ம ஊற வச்ச புளி குழம்பு கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு குழம்பு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நீங்கள் பூண்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டாக நான் இந்த ஸ்டேஜில் தாங்க போடுவேன், அதுவும் நல்லெண்ணெயில் தனியாக தாளித்து வச்சுருப்பேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நல்லெண்ணெயில் தனியாக தாளித்து ஒரு 10 பல் பூண்டை நல்லா தாளித்து இந்த ஸ்டேஜில் குழம்புல ஊற்றுனீங்கன்னா அந்த எண்ணெயோட அந்த பூண்டு மணமும் சூப்பராக இருக்குங்க. குழம்பு கெட்டும் போகாது, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லாவே நம்ம குழம்பு கொதிச்சு வந்துருச்சுன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் அதாவது கருகப்பிள்ளை தலையை வந்து தூவி விட்டுக்கலாம். இந்த வாசமும் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. பச்சை கருகப்பிள்ளை வாசம் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இது என்ன மீனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபி மீன். குட்டி குட்டி ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில், அதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குட்டி ஜிலேபி மீனில் வச்சா. இப்போ மீனெல்லாம் நம்ம குழம்புல போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். சிம்லேயே வேங்க, இந்த சின்ன மீனால் சீக்கிரம் வெந்துடும் மீன் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரை இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மீன் சீக்கிரம் சட்டுன்னு வந்து ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு நல்லா இருக்கான்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க மறக்காமல்.